என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரி மாஸ் அப்டேட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம நதியா மேடம் வந்து 32 வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது ராஜாதி ராஜா வந்து 32 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களை ட்விட்டரில் போனால் போய் பார்க்கலாம். அவர் ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ போட்டு சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அவங்க போட்ட ட்விட்டை கொஞ்சம் பார்க்கலாம். Can't believe it been 32 year already. Time feels, memories stay forever. அப்படின்னு போட்டு சும்மா மை லக்கி சூப்பர் ஸ்டார் பாபா சிம்பிளை போட்டு சும்மா அட் த ரேட் போட்டு ரஜினிகாந்த் சார் அப்படின்னு போட்டு அப்படியே கையெழுத்து கும்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 32 இயர் ஆஃப் ரஜினிகாந்த் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சும்மா தெரிக்க விட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ட்விட்டும் போட்டிருக்காங்க. 32 இயர் ஆஃப் சின்ஸ் தி ரிலீஸ் ஆஃப் பிளாக்பஸ்டர் ஃபிலிம் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரி மாசா அடுத்த ஒரு ட்விட்டை போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்ல வேணும், நம்ம தலைவர் என்ற ரசிகர்கள் தொடர்ந்து சும்மா பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துடைய அது எப்படி வெற்றி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சும்மா பொழந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராஜாஜி ராஜா வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் மூவி டு கலெக்ட் 1 crore ஆன் தி ஓப்பனிங் டே. தலைவர் மாசா அப்படின்னு போட்டு சும்மா கலக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் த பெஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் லெஜெண்ட்ரி பாலிவுட் பிளாக்பஸ்டர் மூவி சோலே 92 lakhs தான். அந்த 92 lakhs ரெக்கார்டை முறியடித்தது. அதாவது சோலேன்றது இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற ஒரு இந்தி படம். அதாவது அது ரொம்ப அந்த படம் தான் வந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேயே ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ரெக்கார்டே நம்ம தலைவர் சும்மா ஊதி தள்ளிட்டார். ஊதின்னு தான் சொல்லணும். 1 crore அப்படின்றத இங்கே நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங். ஓப்பனிங் சாங் என்னாலே நம்ம தலைவர் தான் அப்படின்ற அவ்வளோ ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த படத்தை வந்து அதாவது பொள்ளாச்சி அழியாறு அணை மற்றும் சுற்றுப்புறங்களில் எடுக்கப்பட்ட இந்த பாடலுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டு பல தியேட்டர்களில் ரகளை ஏற்பட்டதாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. இந்த பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க, அதுவும் இல்லாமல் தெரிக்க விட்டுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று வந்து முக்கியமான செய்தி என்னென்னா, நம்மளுடைய சங்கர் பச்சான் திரும்பி வந்து நம்ம தலைவருக்காக களம் இறங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். பொறுக்கி தின்று சுகம் கண்டு கொள்ளையர்களை மேலும் மேலும் வளர துணை நின்று உதவி கொண்டிருக்கும் ஊடகங்களை ஒதுக்கி வைத்து ஒலுக்கி கட்டாவிட்டால் தமிழகம் தலை நிமிரவே முடியாது. நேர்மையான தலைவர்கள் உருவாகாமல் பார்த்து கொண்டிருப்பதே அவர்களுக்கு பணியாக உள்ளது. இதை மாற்ற யாரால் முடியும்? நாம் தான் புறக்கணிக்க வேண்டும் இந்த எச்ச மீடியாக்களை அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு. இதில் இந்த அவர் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சும்மா எனக்கு வந்து தெரி மாசா உண்மையை வந்து உரக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் என்னுடைய மனசில் தோணுது. ஏன்னா நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.